வணக்கம் நண்பர்களே ஜூலை ஒன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற புதிய விதிமுறைகளை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் தினதோறும் அப்டேட் செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி மையங்களுக்கான விதிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது புதிய விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இது ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் பழக வரும் நபர்களுக்கு முறையான பயிற்சி மற்றும் டிரைவிங் தொடர்பான அறிவை பெற உதவும் அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி மையங்களின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு டிரைவிங் பழக வரும் நபர்களுக்கு அதிக தரமான பயிற்சியை வழங்க இந்த மையங்கள் சிமுலேட்டர் வாகனம் போன்ற வடிவமைப்பு டிரைவிங் பழகுவதற்கான பிரத்யேக பாதை ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின் கீழ் ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் புத்தாக்க படிப்பு மற்றும் பயிற்சி வசதிகள் கிடைக்க வேண்டும் இந்த மையங்களில் வெற்றிகரமாக பயிற்சியை முடிப்பவர்களுக்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமத்துக்கு விண்ணப்பிக்கும்போது போது ஓட்டுநர் பரிசோதனை தேர்வில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் வெற்றிகரமாக பயிற்சியை முடித்தாலே அந்த ஓட்டுநருக்கு உரிமம் கிடைத்துவிடும் இந்த ஓட்டுநர் மையங்கள் தொழில் ரீதியான சிறப்பு பயிற்சியை அளிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றன இந்திய சாலை போக்குவரத்து துறையில் திறமையான ஓட்டுநர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவது முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது சாலை விதிமுறைகள் பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாதது காரணமாகவும் சாலை விபத்துகள் அதிகளவில் நிகழ்கின்றன அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் தொடர்பான விதிமுறைகளை உருவாக்க மத்திய அரசுக்கு மோட்டார் வாகன திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அங்கீகாரம் அளிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம்